விருதாச்சலம் அருகே உள்ள காட்டினுள் இளம்பெளின் சடலம் ஒன்று எரிந்து அழுகிய நிலையில் கிடந்தது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த வயலூர் ஏரிக்கு அருகாமையில் சுமார் 2 கிலோமீட்டர் பரப்பளவில் காப்புக்காடு அமைந்துள்ளது. இந்த காட்டின் உள்ளே அழுகிய நிலையில் இளம் பெண்ணின் சடலம் கிடப்பதாக விருதாச்சலம் காவல்துறையினருக்கு தகவல் வந்துள்ளது. தகவல் வந்ததின் பேரில் விரைந்து வந்த விருதாச்சலம் காவல் துணை கண்காணிப்பாளர் தீபா சத்யன் மற்றும் காவல் ஆய்வாளர் ஷாகுல் அமித் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த பெண்ணின் உடலை பார்த்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் அந்த பெண்ணின் உடல் பாதி எரிந்த நிலையிலும் மீதமுள்ள உடல் அழுகிய நிலையில் கிடப்பதால் அந்த பெண் இறந்து 1 வாரத்திற்கும் மேல் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் அந்த காட்டின் அருகே தனியார் கல்லூரி இயங்கி வருவதால் இறந்த பெண் கல்லூரி மாணவியா என்ற கோணத்திலும், பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்று பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.